ஹாய் காய்ஸ் இன்னைக்கு சண்டே மார்னிங் ஸோ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ சர்ச்சுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோம் ஸோ சர்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா இன்னும் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா ஜியானாவோட பர்த்டே வருது ஸோ அதனால் அவளுக்கு ஏதாவது அவள் என்ன கேட்குறாங்களோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் வந்து அந்த டாய் கடையில் நிறைய தான் அந்த கடைக்குள்ளே போயிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு பொதுவாக குட்டிஸை கூட்டிகிட்டு கூட்டிட்டு டாய் கடைக்கு போனால் என்ன ஆகுமோ அதுதான் எனக்கும் நடந்தது ஸோ இது பிஎன் அப்படின்னு ஒரு கடை இங்கே ரொம்ப இங்கிலாண்டில் நிறைய பிரான்ச்சஸ் உள்ள ஒரு ஃபேமஸான கடை இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிரும் நமக்கு ப்ரைஸஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை பாத்ரூம் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள் அந்த மாதிரி மேட்ஸ் அந்த மாதிரி பொருளாக இருக்கட்டும் இல்லை கார்டனிங்கு கிச்சனு அதுக்கப்புறம் வந்து நம் லிவிங் ரூம் பெட்ரூமு பெட்ஷீட்ஸ் அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இன்க்ளூடிங் ஃபுட் ஐட்டம்ஸ் க்ராசரி ஐட்டம்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இது ரொம்ப பார்கென் உள்ள ப்ரைஸ்ஸு ஸோ சாரி பார்கென் உள்ள கடை டாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஆஃபர்லலாம் போட்டிருப்பாங்க ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்னால் இவளை இந்த மாதிரி பொதுவாக நான் டாய் ஷாப்புக்கு கூப்பிட்டு வர மாட்டேன் ஏன்னால் பொதுவாக குழந்தைங்கள டாய் ஷாப் கூட்டு போனால் என்ன நடக்கும் தெரியும் மேல் டோன் ஜியா நான் வந்து ரொம்ப டாய் விளையாடுற பர்சனும் கிடையாது சும்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவ்வளோதான் அவள் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டா அவளுக்கு வந்து சேர்ந்து விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் டிவி பார்க்குறதில் ஃபோன் பார்க்கறதெல்லாம் சுத்தம் பிடிக்காது சரி அவளுக்கு பிடிச்சது எதாவது வாங்கலான்னு பார்த்தா அவள் இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆனால் மேடம் எதுவுமே வந்து சூஸ் பண்ணல நான் உண்மையிலே டயர்ட் ஆயிட்டேன் கடையை சுத்தி சுத்தி அதுக்கப்புறமா அவளுக்கு இந்த பெப்பா பெக்கு இந்த ப்ளூவி அந்த சம்மந்தப்பட்ட கார்ட்டூன்ஸ்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாள் ஸோ அந்த கேரக்டர் டாய்ஸும் இருந்துச்சு பட் ஆனால் அவள் கேட்டால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா சரி எல்லாத்தையும் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டால் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அவன் போக போக எல்லாத்தையும் திருப்பி அந்த இடத்துல வச்சுருந்தோம் ஒரு வழியாக கடையில் ஒன்று வாங்கி நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் நல்ல சன்னி டேவும் கூட சீக்கிரமாக தான் வீட்டுக்கு போவோன்ற நிலைமைக்கு நான் இருந்தேன் ஸோ நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பெப்பா பிக் புக்கும் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தா அதுல ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு புக் வாங்கியிருந்தா அதுக்கப்புறம் இந்த பேக் அக்வேரியம் பிளே செட்டு வந்து வாங்கியிருந்தான் இது ரெண்டு தான் வந்து அவள் வாங்கியிருந்தாள் இது ரெண்டு வாங்குறதுக்கே எங்களுக்கு பெரிய இதுவாயிருச்சு ஆல்ரெடி வந்து அவளுக்கு தெரியாமல் நிறைய பேர்தே கிஃப்ட்ஸ் வந்து அவளுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் அவளுக்கு தெரியாது ஸோ இது சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும் தான் டாய்ஸ் நான் அவளை வாங்க கூப்பிட்டு போனேன் லஞ்சுக்கு வந்து நான் மார்னிங்கே பண்ணிட்டு தான் போயிருந்தேன் என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எக் ஆம்லேட் பிரியாணி செஞ்சுட்டு போயிருந்தேன் இந்த ரெசிபி டீட்டெயில்டாக வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீ வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எம்மியான பிரியாணி வீட்டில் நிறைய முட்டை இருந்தது டைம் வேறு ஆகிடுச்சி என்ன செய்யறதுன்னு தெரியல ஸோ க சீக்கிரமாக அந்த எக் ஆம்லெட் பிரியாணி பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்